வான்மல நிகழ்ச்சியை காண காத்திருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரால் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நேயர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்துவிட்டு அநேகர் கடிதங்கள் மூலமாக, தொலைபேசி மூலமாக, இமெயில் மூலமாக, ஏன் ஒரு சிலர் நேரில் கூட வந்து உங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறீர்கள். அதற்காக நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த நாள் நிகழ்ச்சிக்கான உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். பாருங்கள், உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள். நன்றி. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். பில்லி கிரஹாம் என்கிற மிகப்பெரிய ஊழியரை கொடுத்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அண்மை காலத்தில் ரொம்ப வயசாகிடுச்சு, இப்போ அவர் அதிகமாக எங்கேயும் போகிறதில்லை. நான் அவருக்கு பிறகு அந்த ஊழியத்தை யார் எடுத்து செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. இப்போது திடீர்னு அவங்க பையன் வந்து அதை எடுத்து செய்வதற்கான முயற்சிகள் இறங்கி அவர் இப்போ அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார். இப்போ பத்திரிகையாளர்கள்லாம் போய் அந்த பையனை பார்த்து கேட்டிருக்காங்க, இவ்வளோ நாள் நீங்கள் வராமல் இருந்தீங்க, திடீர்னு இப்போ ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, உங்கள் அப்பா வந்து சொல்லி வந்தீங்களா, இல்லை எந்த விஷயம் வந்து உங்களை ஊழியத்திற்கு அழைத்து வந்தது, எது உங்கள் அப்பாவுடைய ஊழியத்தில் உங்களை பாதித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவன் ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் பதில் சொல்லியிருக்கான். அது கிறிஸ்தவர்கள் எல்லாரும், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, எங்கள் அப்பாவை நான் பார்த்தேன், ஒரு விஷயம் அவர்கிட்ட பார்த்து நான் பிரமித்தேன். வாட் ஈஸ் ஆன் த புல்பிட் சேம் ஹட் ஓம், அருளுரையில் அவர் என்ன பேசினாரோ அப்படித்தான் வீட்டில் வாழ்ந்தார். அப்போது வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசமில்லாத மனிதராய் அவர் வாழ்ந்தார். அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ அப்படி தான் வாழ்ந்தார். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான இடங்களில் பேசுவது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது. பிரசங்கிப்பது போது இருக்கிற உற்சாகமும் அனலும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான்னு ஒத்து பார்த்தா இல்லை. அதனால தான் பிரசங்கத்தை கேட்டு பிரமிக்கிறவர்கள் கூட சிலருடைய வாழ்க்கையை பார்த்து, ஐயோ என்ன இவ்வளோ நல்லா பிரசங்கம் பண்ணார், அவர்கிட்ட இப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருக்கேன்னு சொல்லி பின்வாங்கி போகிறார்கள். ஆனால் இவர் வந்து எப்படி பிரசங்கித்தாரோ அப்படித்தான் வாழ்ந்தார். அதனால தான் எங்கள் அப்பாவை பார்த்து நானும் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் அந்த பையன் சொல்லியிருக்கான். ஒரு நகைச்சுவைக்காக ஒன்று சொல்கிறேன். ஒன்று ஒரு ஐயரம்மா என்கிட்ட பேசினாங்க, என்ன தம்பி பில்லி கிரஹாம் தம்பி சொன்னதை மட்டும், அவங்க மகன் சொன்னதை மட்டும் பெருசாக சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கார் கூட அப்படி தான் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் ஆனால் அதே மாதிரி தான், நீ சொன்ன மாதிரி தான், ஆனால் ஒரு சின்ன சேஞ்சு, வாட் இஸ் ஆன் த ஹோம் சேம் அட் புல்பிட்னாங்க. என்ன சொல்கிறீங்க, மாற்றி சொல்கிறீங்க, ஆமாம் வீட்டில் எப்படி வளருவாரோ அப்படி தான் பிரசங்கத்துலையும் வளர்றாரு அவர் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று அந்த ஐயர் கிண்டலுக்கு இந்தமாக முதல் வருஷத்தில் உட்காந்தா எனக்கு பேச்சே வரமாட்டேங்குதுன்னு சொன்னார். இது நகைச்சுவைக்காக சொல்கிறேன். ஆக இதில் செய்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி பேசுகிறார்களோ அப்படி வாழ வேண்டும்.
எப்பொழுதுதான் அந்த பிரசங்கத்திற்கும் அவர்கள் செய்கிற ஊழியத்திற்கும் பலன் உண்டு என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும். கேள்வி பதிலுக்கான சரியான விடை எழுதிய பரிசுக்குரியவர்கள்: பரிசுகளை பெற்ற அனைவருக்கும் வான்மலரின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் இனிதானே காலை வணக்கத்தையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அருமையான நாளின் காலை வேளையில் சில நிமிடங்கள் சிந்திப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் பவுலடியார் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதிய நிருபம் 4:1 அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் நான் வாஞ்சிக் கொள்ளுகிறேன் என் பிரியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே ஆண்டவருக்குள் நிலைத்திருங்கள். அன்பானவர்களே, ஐரோப்பா கண்டத்திலே முதலாவது ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபை இந்த பிலிப்பு திருச்சபை. லீதியாள் என்ற பெண்மணியினுடைய வீட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட, சிறிய அளவிலே ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை வளர்ந்து பெருகியது. அப்பேற்பட்ட அந்த திருச்சபைக்கு தான் பவுலடியார் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அதில் மிக முக்கியமான ஆலோசனைகளை கொடுக்கின்றார். நீங்கள் ஆண்டவருக்குள் நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்ற போதே அங்கே ஏதோ ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறதை நாம் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஆம் அன்பானவர்களே, மக்களுக்குள்ளேயே போட்டியினாலும் பொறாமையினாலும் அவர்களுக்குள்ளே ஈகோ போன்ற காரியத்தினாலும் அவர்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினை வாதம் வந்து கொண்டே இருந்தது போல பவுலடியாருக்கு தோன்றியது. மட்டுமல்ல, இவர்கள் ஆண்டவருடைய உறவிலிருந்து சற்று விலகி போய்க் கொண்டிருப்பது போல பவுலடியார் உணர்ந்தார். ஆகையினாலே தான் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருக்குள் நிலைத்திருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிலைத்தன்மை நமக்கு தேவை. இன்றைக்கு பாருங்கள், சில வியாதியஸ்தர்களை பாருங்கள். ஒரு நாள் ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க, அந்த நோய்க்கு அவர் சொன்ன மருந்து முடிவதற்கு முன்பாகவே இன்னொரு டாக்டர்கிட்ட போவாங்க, அதுலேயே அவங்களுக்கு திருப்தி இல்லை, அடுத்த டாக்டர்கிட்ட போவாங்க. இப்படி 3-4 டாக்டர்களை சந்தித்து அவர்கள் தருகின்ற மாத்திரை மருந்துகள் எல்லாம் எடுத்துட்டு நோய்களை அதிகரிக்க வைத்து கடைசியில் இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். நோயும் அதிகமாகும், அவர்களுக்கு ஆபத்தும் கூடிக்கொண்டே இருக்கும். இது நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கும் பொருந்தும். அன்பானவர்களே, அநேக வேளைகளில் நாம் ஆன்மீக காரியத்தில் நிலையற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பாருங்கள், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிலைத்தன்மை அவசியம். ஆண்டவரோடு உள்ள உறவிலே அதான் அருமை. இரட்சகரா இயேசு கிறிஸ்து யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 15 வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும், என்னுடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அப்படி என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நான் கனி கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் முடியலையே. ஒரு நிலையற்ற தன்மை. இன்னைக்கு எங்கே அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று திருச்சபையை விட்டு திருச்சபை தாவி தாவி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் மற்ற சமயத்தவர்களும், ஐயோ இந்த இங்கிருந்து இல்லை, இங்கே சரியில்லை, அந்த இடத்துக்கு போனா, அந்த இடத்துல இல்லை, அந்த அடுத்த இடத்துக்கு போனா ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே நிலைத்திருங்கள்,
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனத்தை நான் நினைவுத்து கொண்டு பார்க்க வேண்டும். யோசுவாவுடைய காலத்தில் கானான் தேசத்திற்குள்ள பிரவேசித்து அவங்கவுங்க இடத்தை எடுத்துக்கொண்ட பிற்பாடு அநேக நேரத்தில் அவங்களை கடவுளை விட்டு விலகி போய் கொண்டிருந்தார்கள். அப்போதும் யோசுவாவுக்கு பொறுக்க முடியல. ஏன் இந்த ஜனங்க இப்படி நிலையற்ற தன்மையாக இருக்கிறார்கள், வழுவி போய் கொண்டு இருக்கிறார்களே. அவர்கள் எல்லாரும் அழைத்தார். நீங்கள் எப்படியானாலும் ஜீவனுள்ள கடவுளை வழிபடுகிறீர்களோ, ஜீவனுள்ள கடவுளை தேடுகிறீர்களோ இல்லையோ, ஆனால் நானும் என் வீட்டார்மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உறுதியாக நின்றார் யோசுவா. இந்த உறுதித்தன்மை, இந்த நிலைத்தன்மை நம்முடைய வாழ்வுக்கு தேவை. என்ன வந்தாலும் சரி, கடவுள் தான் எனக்கு எல்லாமே எல்லாம். நான் நம்பியிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாமே எல்லாம். இந்த உறுதியான விசுவாசத்தோடு நாம் அவரை பற்றி கொள்வோம் என்று சொன்னால் கடவுள் நிச்சயமாக நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். நம்மிடத்தில் இருக்கிற ஈகோ மறையணும், நம்மளுக்கு உள்ளத்தில் இருக்கிற பொறாமைகள் மறையணும், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வஞ்சக எண்ணங்கள் எல்லாம் மறையணும். ஆண்டவருடைய உள்ளத்து உள்ள உறவில் சரியாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எந்த அளவிற்கு நாம் நிலைத்திருக்கின்றோம், அல்லது ஜம்பண்ணி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம், நாம் தரித்திருப்போம். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதான் சாது சுந்தர் சிங் சொன்னார், ஆண்டவருடைய பாதப்படியே என்னுடைய இறையல் கல்லூரி. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தார் மரியாளும் அதேதான். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து இறைவனுடைய ஆலோசனை, இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். இன்றைக்கு அந்த ஒரு நிலையில் வருவோம். ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருப்போம், அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார், நம்முடைய வாழ்வையை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததியினுடைய வாழ்வையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே நிலைத்திருப்போம். இதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம். நிச்சயம் நாம் நம்முடைய வாழ்விலே கனி கொடுப்போம் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே நிலையற்ற தன்மையுடையவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற வைராக்கியங்கள், பேராசைகள், போட்டிகள், பொறாமைகளை இவைகளினாலே நாங்கள் எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே நாங்கள் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு எங்களை மன்னியும். இந்த வேளையிலே எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இயேசு சுவாமி, ஆண்டவரே நிலைத்திருங்கள் என்று இந்த காலை வேளையிலே நீர் உணர்த்தி இருக்கிறேன். நாங்கள் உமக்குள்ளாக நிலைத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்று உமக்கென்று மிகுந்த கனிகளை கொடுத்து வாழக்கூடிய கிருபையை ஆண்டவர் எங்களுக்கு தான். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல கர்த்தாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூயாவியனுடைய அருள் கொடையும் பேராசீர்வாதம் நம் அனைவரோடு நிறைவாய் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். நேயர்களே, இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். உங்கள் கருத்துக்களை அறிய ஆசைப்படுகின்றோம். நிலையத்திற்காகவும் நிலையத்தின் பணிகளுக்காகவும் உங்கள் ஜெபமும் உங்கள் ஆதரவும் உங்கள் அன்பான காணிக்கைகளும் தேவை என்பதை மீண்டும் நினைவுறுத்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் எதிர்வருகின்ற காலங்களிலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காத்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சிக்கான கேள்வி: சரியான விடையை கடிதத்தின் மூலம் தெரிவிக்கும் முதல் 5 நபர்களுக்கு பரிசுத்த வேதாகமும் பரிசளிக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.